மனு தள்ளுபடி பண்ணிருக்காங்க, இதுல உத்தரவிட முடியாது. தீர்ப்புகளுக்கு சாதகமா வரும் முதல்ல நான் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற டூஜி வழக்கில் தீர்ப்பு வரும்போது, ஒரே நிமிஷங்க, தீர்ப்பு வரும்போது சாதகமாக தீர்ப்பது சரியான தீர்ப்பு என்று திமுக சொன்னது. அதே போல இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பு வேற விதமாக வர வேண்டும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற 1.5 கோடி தொண்டர்களும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி. எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இழந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் புரட்சித்தலை அம்மாவை அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்ற ஒரு தவறான வழக்கை தொடர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான அடி என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக என்றென்ற திட்டம் கொடுத்த புரட்சித்தலை அம்மாவுடைய படத்தை அங்கே வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நம்முடைய தமிழகத்திலே ஒருவர் மறைந்து விட்டால் அவர் தெய்வமாக கும்பிடுகிற நிகழ்ச்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அம்மாவர்களை மதித்த மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக வாழ்ந்த புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய படத்தை வைக்கக்கூடாது சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமிட்டியல் என்று சொல்ல கடப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அம்மாவுடைய படத்தை அங்கே வைக்கின்ற பொழுது, அங்கே எடுக்கின்ற பொழுது 1.5 கோடி தொண்டர்கள் இரத்த கண்ணீர் வடிவம் என்று இந்த நேரத்தை சொல்ல கடைப்பட்டிருக்கேன். சரியான தீர்ப்பு வந்திருக்கின்றது.